எங்கள் பேர் வந்து ஏஆர்எஃப்சி. அந்த துபாயில் அந்த வேலை பார்த்துருக்கோம். அங்கே வந்து இந்த வார்ப்பெல்லாம் அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸீடாக இருந்துச்சு. இது நம்ம ஊரில் நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிறது போயிட்டு போகும்போது நான் இங்கே நிறையா தேடி பார்த்தேன். இன்னும் இங்கே யாரும் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், 10 வருஷமாவது இங்கே யாரும் எதாவது பண்ணுறதா பண்ணாமல் இருந்தாங்க. சரி, இது நம்ம எடுத்து பண்ணுவோம், துபாயிலே பார்த்துட்டு இருந்தோம், இது நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பில்டர்ஸ் எக்ஸிபிஷனில் அந்த எக்ஸிபிஷனில் போட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கேரியருக்கு வந்து ஸ்லோவாக தான் போச்சு. இப்போ வர வர பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நிறையா தெரிய ஆரம்பிச்சு, வால்பேப்பர்னா என்ன அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் கண்டினியூவாக எல்லாருக்கும் ஆர்வம் பண்ணணும் ஐடியாவில் வந்தாலும் பட்ஜெட் கொஞ்சம் சில பேர் தான் பட்ஜெட் பெருசாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வாலாகவும் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 25 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 25 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 20, 30, 35 அப்படியே 5 ரூபா பெஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. நீங்கள் 1 ரூபா ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பெயிண்டிங்கே போக மாட்டீங்க. ஏன்னா பெயிண்டிங்கில் நம்ம என்ன தான் காசினாலும் நம்ம லக்ஸுரி காட்ட முடியும். ஆனால் வால்பேப்பரில் நம்ம லக்ஸுரி நல்லா காட்டணும். நீங்கள் கொட்டு போக ஒரு கூல்னஸ் கிடைக்கும், ஏசி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கூல்னஸ் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏசியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம், அப்படி மெயின்டைன் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் வச்சா ஒரு 3 வருஷத்தில் திருப்பி ஒரு பெயிண்ட் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒன் டைம் நீங்கள் போட்டிங்கன்னா 10-12 வருஷம்னாலும் அந்த செவில் டாக்டராக கை வைக்க தேவை. ஓகே சார், இந்த இன்டீரியர் அப்படிங்கிறது எப்போலேருந்து மக்கள்கிட்ட வரவேற்பு பெற தொடங்கிச்சு? நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் என்ட்ரி ஆகும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது வால்பேப்பர்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதை வந்து நான் எக்ஸிபிஷன் போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி வச்சு இப்போ வர வர சினிமா பேசுலையும் சரி, நாடகம் சரி, சீரியல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து வால்பேப்பர் கண்டினியூ வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தா கம்பல்சரி ஒரு வாலாவது நம்ம வால்பேப்பர் இருக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஓகே சார், இப்போ வால் பேப்பர்ஸ் அப்படின்னால பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது? ரெசிடென்சியில் இதோட இம்பார்ட்டன் என்ன இருக்குது? இப்போ ரெசிடென்சியெலாம் முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ரூம் சின்ன ரூம்லையாவது போட்டால் நம்ம கம்பல்சரி மக்கள் வந்துட்டாங்க. இப்போ ஒரு சின்ன வாலாவது நம்ம வீட்டில் இருக்கணும், வால் பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிற மக்களோட டார்கெட் இருந்துச்சு. ஓகே சார், ஒரு பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராயல் பெயிண்டிங் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி டிசைனர் பெயிண்டிங்ஸ்க்கும் இந்த வால் பேப்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? லைஃப் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கும்? எக்கனாமிக்கலாம் என்ன சேவிங்ஸ்? எக்கனாமிக்கல் பார்த்தா இது ஒரு உங்களுக்கு ஒரு 10-12 வருஷம் வந்து வால் பேப்பர் இருக்கணும். பெயிண்டிங்லாம் அப்படியாது. நீங்கள் எத்தனால தான் நீங்கள் லக்ஸரியாக எவ்வளோ ஒரு காஸ்ட்லி பெயிண்ட் அடித்தாலும் 2-3 வருஷத்தில் திருப்பி அது ஃபேட் ஆகிடும். இல்லை இப்போ குழந்தைங்க ஏதாவது வச்சு அழுக்காக்கிடும். அது இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈரஸ் பஞ்சு தொடச்சிக்கலாம். ஏதாவது ஒரு கரகீரோ ஏதோ போடுதுன்னா நீங்கள் ஈரஸ் பஞ்சு தொடச்சா போயிடும். ஆனால் அது ஃபேட் ஆகாது. ஒன் டைம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு போட்டாலும் அதே 10-12 வருஷம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதே 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வால் பேப்பர் போட்டாலும் அதே 10-12 வருஷம் இருக்கும். என்ன ஒரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்னஸ் மாறும். ஒரு 20 வால் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சரி சார், ஓகே சார், இப்போ இந்த வால் பேப்பர்ஸ் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்குது இதோட லைஃப்? 1500 கஸ்டமைஸ் வால் பேப்பர் அதுக்கு மேலேயே இருக்குது. மினிமம் 1500 கஸ்டமைஸ் வால் பேப்பர் நம்மளுக்கு இருக்குது. மக்கள் என்ன கேட்குறாங்களோ அந்த சீனியர்ஸ் நம்ம அப்படியே கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு 3-4 டேஸ் நம்ம டைம் கேட்கும். அதே மாதிரி ரோல் பேஸ் வேணுங்க, பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 52 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரோல் வரும். நம்ம வந்து 50 கவரேஜ் பண்ணலாம் ஒரு வாலுக்கு. ஒரு வாலுக்கு வந்து 10 வால்னு வச்சுக்கோங்களேன், 2 ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரோல் கவர் ஆகும். ஓகே சார், இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி? மற்ற இதில் கம்பல்சரியாக வால் வந்து பட்டி பார்த்துக்கணும். பட்டி கம்பல்சரி வால் பட்டி பார்த்து ஆயில் ஃப்ரேம் அடிக்கணும். ஏன்னா சார் பெயிண்ட் அடிக்கும் வாட்டர் ஃப்ரேமாக தான் அடிப்பாங்க. வாட்டர் ஃப்ரேம் அப்படின்னா செவ்வந்து வந்து மழை காலத்தில் வந்து செவ்வந்து ஈரம் இருக்கும். அது தொட்டு பார்க்கும்போது நம்ம செவத்தில் நம்ம கை வைக்கும்போது நம்ம கை ஈரமாகும். நம்ம நினச்சிப்போம் இது நம்ம கையில் இருக்கிற ஈரப்பசை இருக்கும், இல்லை அது வாலில் இருக்கிற ஈரப்பசை நம்ம கை போட்டு. அது வந்து நம்ம ஆயில் ஃப்ரேமர் அடிச்சிட்டோம்னா லைஃப் லாங் வந்து நம்ம வால் பேப்பர் வந்து நம்ம கையை திருப்பி நம்ம திருப்பி நம்மளாம் வேண்டாம் என்றைக்கு வேண்டாம் திரும்பி பண்ணுறோம் அது வரைக்கும் அந்த வால் பேப்பர் அப்படியே இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷங்கிறது ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அது 10 வருஷங்கிறது கூடயே இருக்கும். சரி, இப்போ வால் பேப்பர்ஸில் டிசைன்ஸ் வருதால் உருவங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன சார் வருது? அதான் கஸ்டமைஸுங்கிறது உருவங்கள் சம்மந்தப்பட்ட சீனரிஸு, இது மாதிரி நேச்சுரல் புத்தர் படம், அந்த மாதிரி படங்கள் சம்மந்தமாக அதுக்கு பேர் வந்து கஸ்டமைஸும் வரும். அது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 80 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 80 ரூபாலேருந்து 180 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் பிச்சைக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு கிடையாது, மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு வித்தியாசம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 80 ரூபாலேருந்து 100 ரூபா 110 ரூபா அது மாதிரி போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். பேட்டர்ங்கிறது வந்து சின்ன சின்ன பிச்சக்கு டைமண்ட் ஹார்டின்னு ரோல் பேஸில் வரும். அது வந்து 57 ஸ்கொயர் ஃபீட் ரோல் வரும், நம்ம 50 கவரேஜ் பண்ணலாம். சரி, ஓகே சார், லேயிங் பண்ணுறதுங்கிறது டெக்னிக்கல் லேபரா இல்லை வாங்கி அவங்களே பண்ணிக்கலாம்? இல்லை டெக்னிக்கல் லேபர் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க மெட்டீரியல் எல்லாம் அவங்களே கொண்டு வந்தாங்க, ஒட்டி கொடுத்துட்டு அவங்களே போடுவாங்க. நாங்கள் மெட்டீரியல் சப்ளை மட்டும் நாங்கள் பண்ணுறோம், ஆள் கேட்டால் நாங்கள் ஆள் கொடுத்துருவோம்.
அதுக்கு வந்து எப்படி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டாக கேட்குறேன். அந்த நேச்சுரல்ஸ் படங்கள் சொல்கிறேன் இல்லையா, நான் அந்த படங்கள் சம்மந்தமாக ஒட்டும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே ரோல் பேஸில் நீங்கள் பேட்டர்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்க 57 ஸ்கொயர் ஃபீட், அது வந்து ஒரு ரோல் அது வந்து 50-500 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரோல் போட்டுக்கு. இது வந்து ஒரு ரோல் வந்து நான் 25 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறேன், அது வந்து ரோல் பேஸ். சரி, இதுக்கு லேபர் தனியாக அவங்க தனியாக 500 சார்ஜ் பண்ணுவாங்க 50 ஸ்கொயர் ஃபீட் ஓட்டுறது. ஓகே சார், இப்போ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூமாக இருக்கட்டும் இல்லை கிச்சன் இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும், இதுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கைப்பர் ஓட்டலாங்கிற கன்சல்டிங் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை கிளைண்ட்டோட இது வந்தாங்க? இல்லை நான் கொடுப்போம், கிளைண்ட்ஸ் சில பேர் கேட்பாங்க, சீனியர்ஸ் கேட்பாங்க சீலிங்கில் ஓட்டணும்பாங்க, கிச்சனில் ஓட்டணும்பாங்க. கிச்சனில் வந்து டைல்ஸ் இருக்குது கூட, அதுக்கு மேலே தான் நம்ம ஓட்ட முடியும். கிச்சனில் வந்து அதுக்கு தனியாக வந்து ஸ்டிக்கர் இருக்குது, அது கிச்சனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவோம். இது அதுக்கு மேலே உள்ளதை வந்து நம்ம வந்து வால்பேப்பர்லாம் கவரேஜ் பண்ணலாம். வேறு ரூஃபுக்கும் வால் இருக்கா சார்? ரூஃபுக்கு எங்கே வேணாலும் நம்ம ஓட்டிக்கலாம், நம்ம கஸ்டமர் நம்ம எங்கே விரும்புகிறோமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கஸ்டமைஸையும் மாற்றிக்கலாம், ரோல் பேட்டர்னே மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் பார்த்தா யாரும் சீலிங்கில் வந்து பெயிண்டிங் அடிக்கிறது கிடையாது, எல்லாமே வால்பேப்பரில் போயாச்சு. சீலிங் இருக்கட்டும் வாலாக இருக்கட்டும், கண்டிப்பாக பட்டி பார்க்கணும். பட்டி பார்த்தா மட்டும்தான் நம்ம லாங் லைஃப் அந்த டைம் சொல்கிறோம் இல்லையா, 10-12 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம லேக்கிங் பண்ணும்போது கரெக்டாக அந்த எஜ்ஜெல்லாம் செட் ஆகும், போய் அந்த மேட்சிங் வந்து உருவம் வந்து ஒரு கண்ணோ மூக்கோ அது மாதிரி கரெக்டாக அது செட் ஆகும்னா கம்பல்சரியாக பட்டி பார்த்துருந்தா மட்டும்தான் அப்படி. பட்டி பார்க்காத வாழ்க்கை நம்ம ஒட்டுனா ஒட்டும், ஆனால் கம்ப நான் அது 10 வருஷம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது லைஃப் இருக்காது, எந்த நேரத்தில் வேணால் புரிஞ்சுட்டு வரும் வாய்ப்பு. ஓகே சார், உங்கள் ஐடி கம்பெனி எவ்வளோ தூரம் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க இங்கேருந்து? இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் பண்ணிக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் கஸ்டமர் வந்து எல்லா வெளியூர்லேயும் வெளிநாட்டுலேருந்து எல்லாரும் கூப்பிட்றாங்க, வெளிநாட்டுலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க இந்த தஞ்சாவூரில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்க வீடு எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதை பண்ணி கொடுத்து தான் இருக்கும். சரி ஓகே சார், இப்போ வெளியூர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனி லேபர் இல்லை? அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா லேபர் நாங்கள் அனுப்பிடுவோம், வால் பேப்பரும் நாங்கள் அனுப்பி விட்ருவோம். அவங்களுக்கு வந்து லேபரை கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம், அவங்களே போய் கூட்டி கொடுத்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட்டை அவங்களுக்கு பண்ணிடுறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கிரியேட்டிவ்ங்கிறது வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் கொடுக்குறதா இல்லை வந்து கிளைண்ட்டாக கிரியேட்டிவாக? கிளைண்ட்டு இப்போ வந்து சர்வீஸ் பண்ண பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இது வேணும் அது வேணும்னு சொல்லி கிளைண்ட்டே கொடுத்துறாங்க. முதல்ல பார்த்தா இன்ஜினியர்ஸ் தான் கொடுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். இப்போ அப்படி கிடையாது, கிளைண்ட்டே அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி அங்கே பார்த்தாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் பண்ணதில் பெஸ்ட்டு ஒர்க்கு என்ன கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பெஸ்ட் ஒர்க்னு சொல்லலாம்? இது நிறைய இவருக்கு தான் பெஸ்ட்டு, அவருக்கு தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்று ஒரு பெஸ்ட்டுக்கு மேலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு வார் ஓட்டிட்டு இன்றைக்கி நல்லா இருக்கு, நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே நான் நினைப்பேன். அடுத்த ஒருத்தர் ஒரு ஒர்க் வரும்போது அது அதோட பெட்டராக இருக்கும். இது வால்பேப்பரில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்கிறது நம்ம சொல்லவே முடியாது, ஒன்றுக்கு மேலே ஒன்று பெஸ்ட்டாகவே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ வால்பேப்பர்ஸ்ங்கிறப்போ ஒரு மாடல்ஸ் பார்க்குறாங்க, அது இருக்கும். இன்னொன்று நீங்கள் பண்ண ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா எப்படி கிளைண்ட்டை நீங்கள் திருப்தி போயிட்டு? நான் யாரையும் வந்து ஒர்க்கை வந்து என்ன மேலே நம்பிக்கை வச்சுவாங்க தான் சொல்லுவேன். என்ன வந்து நான் வந்து எங்கே ஒர்க்கு பண்ணியிருக்கீங்க அதை காட்டுங்க, நான் வரணும்னா ஒரே வார்த்தை சொல்லிடுவேன். நான் வந்து ஒரு வீட்டை உங்கள் வீட்டை ஒர்க்கு பண்ணிவிட்டு நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அலோட் பண்ணுவீங்களான்னு கேட்பேன். அது முடியாதான் சொல்லுவாங்க, அதே தான் சார் நான் சொல்கிறேன். நான் ஒர்க் பார்த்தா அதோட நான் விட்டுருவேன், இன்னொரு ஒர்க்கை நான் காட்டி என்னோடய ஆர்ட் நான் வாங்கினா விரும்பப்படுறேன். வீட்டுங்களுக்கு சம்பந்தப்பட்டா சொல்ல மாட்டேன். வால்பேப்பர்னா திருச்சியில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிட்டு தான் சார் ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஆண்டு முடியதில் அது எனக்கு போயிட்டுருக்கு, வால்பேப்பர்னா நீங்கள் ரஃபி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் பேர் நான் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ரஃபி வால்பேப்பர் தான் ஆரம்பித்தேன். ஒரு கடைன்னு வைக்கும் போது அது வந்து ஒரு அதுக்கு ஒரு ட்ரேட் பேப்பருக்கு ஒரு பேர் வரும்னு சொல்லிட்டு ஸ்டமி வால்பேப்பர்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஓகே, ஆனால் மக்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்க, சமி வால்பேப்பர்னா என்ன ரஃபி வால்பேப்பர்னா என்ன, அது வேறு கடை இது வேறு கடைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் இருக்குது. அதனால் நான் ஆரம்பிக்கும் போது அது 10 வருஷம் முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் வீட்டில் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். சாதாரணமாக ஒரு வீட்டில் வச்சு நான் ஆரம்பித்தேன். நீங்கள் ஒரு இலக்கு வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிற அளவுக்கு நாங்கள் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன். ஓகே சார், இப்போ வால்பேப்பர்ஸ் நீங்கள் எங்கேயே எல்லாம் நாசைடில் தான் சார், எல்லாமே நாசைடில் தான் நாங்கள் வருது. எல்லாமே ஸ்டாக்குங்கிறது ஃபுல் ஸ்டாக் இருக்குமா இல்லை ஆர்டருக்கு பண்ணதுக்கப்புறம்? சிலது வந்து எங்களுக்கு ஸ்டாக் இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா இது லட்சக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுல் நம்ம ஸ்டாக் பண்ண வாய்ப்பே கிடையாது. மக்கள் வந்து இப்போ நம்ம என்ன நிறைய கேட்லாக் கொடுத்துட்டு 100க்கு மேலே இந்த கேட்லாக் இருக்குது, அது வந்து நான் கஸ்டமர்கிட்ட காட்டி அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், இப்போ உங்கள்கிட்ட சப்டீலர்ஸ் எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க சார், பண்ணிட்டுருக்காங்க. என்ன 5-6 மந்தில் அது மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து கேட்லாக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கேட்லாக் எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து அவங்க ஆர்டருக்கு பேஸ் பண்ணி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கோங்க. என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் சார் அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
அவருக்கு 20% 25% கிடைக்கிறது. வால்பேப்பரில் ஆண்டவங்க தான் நல்லாவே அவருக்கு லாபம் இருக்குது. எல்லா எல்லா தொழிலோடய வால்பேப்பரில் தொழில நல்ல லாபம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்காங்க? இல்லை பெருசாக ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சார். ஒரு 50,000 இருந்தால் போதுமானது தான். போதுமானது தான். அவங்க கேட்லாக் ஒன்று கையில் வச்சுருந்தாவே போதுமானது தான். பெரிய இன்வெஸ்ட் பண்ணி இல்லை பெருசாக பில்டப் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மக்கள்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம பேசுகிறது, மக்கள்கிட்ட அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிற முறை, இது வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் அவங்க கொடுக்க போகிறாங்க தவிர நம்ம சர்வீஸ் பார்ப்பாங்க. நம்ம கிளைண்ட்டு நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம லேபர் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறாங்க, நம்ம அனுப்புகிற லேபர் எப்படி இருக்காங்க, இதுதான் மக்கள் பார்க்குறாங்க. சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு அடுத்தது இப்போ பார்த்து. எனக்கு அப்படி தான் நான் ஆரம்பிக்கும் போது நான் வீட்டில் வச்சு சர்வதாக தான் ஒரு வீட்டில் வச்சு நான் ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்புறம் இது என்ன எக்ஸிபிஷன் அது இதுன்னு போட ஆரம்பித்தேன். நிறைய எக்ஸிபிஷன் போட்டிருக்கேன், பில்டர்ஸ் எக்ஸிபிஷன் நிறையா நான் பண்ணியிருக்கேன். ஆமாம், என்னை அன்னைக்கெலாம் அவர்கிட்ட மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருந்துச்சு. இன்றைக்கி நான் இன்றைக்கி அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் சார். இந்த வால்பேப்பர் பிஸ்னஸில் உங்களுக்கு ரோல் மாடல்னு சார் இருக்கா? நான் ரோல் மாடலை யாரும் எடுத்துக்கல சார். நான் வெளிநாட்டில் இருந்தேன். வெளிநாட்டில் இருந்து நம்ம இது மாதிரி நம்ம பண்ணால் என்ன ஒரு ஐடியாவோட நான் அங்கே வந்தேன். ஊர் நிறைய புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வெளிநாட்டுலேருந்து வந்து என்ன பண்ணணும் தெரியாமலையே நான் கிட்டத்தட்ட இந்து புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இந்து எடிஷன் இருக்கு இல்லையா, அது வாங்கி டெய்லி சனிக்கிழமைனா நான் அது படிக்க ஆரம்பித்தேன். ஏதாவது புதுசாக வந்திருக்கா புதுசாக வந்திருக்கானு அதே வாங்கி படிச்சுட்டே இருக்கேன். அதுலேருந்து நம்ம எதிர்பார்த்ததில் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வந்து பிடிச்சி வந்தது தான் இருக்கேன். இன்டீரியர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸாக இருக்கிறதுனால இன்டீரியர் டெக்கரேட்டர் அவங்க லிங்க் உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்ஜினியர்ஸோட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் சார். இன்ஜினியர்ஸ் இல்லாமல் நம்ம இதுக்கு தொழில வரவும் முடியாது. இன்ஜினியர் சப்போர்ட்டும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி மக்களோட சப்போர்ட்டும் நம்மளுக்கு நிறையா கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு பேசிக்காக இருக்குது. ரெண்டுமே சராசரி நம்மளுக்கு போயிட்டு என்ன சார் ஃபியூச்சர் ஐடியா உங்களுக்கு? வால்பேப்பர்னால் திருச்சியில் ரப்பி தான் சார். ஓகே, அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும், ஒரு நிறைய கிளைகள் உருவாக்கணும். இதுதான் என்னோடய லட்சியமே. வேறு எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. வேறு எந்த தொழில் பண்ணலாமான்னு. இன்டீரியில் பொறுத்த வரைக்கும் வால்பேப்பர்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரப்பின்னு போனால் அவர்கிட்ட எல்லாமே இருக்கும், அவர்கிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய இலக்கு. வேறு எந்த ஐடியாவுக்கும் என்னோடய மெயின்டே போகாது. வால்பேப்பர் மட்டும்தான் வால்பேப்பர் இருக்கும். சில பேர் ஸ்க்ரீன் கேட்பாங்க, ஸ்க்ரீன் நான் பண்ணுறது இல்லைங்க. ஏதாவது அது பண்ண எதுவுமே நான் பண்ணுறதா ஒன்லி வால்பேப்பர் தான் பண்ணுறேன். வால்பேப்பர் தான் என்னோடய லட்சியம். ஸ்க்ரீன்லாம் டிபெண்ட் பண்ணி பண்ணாத ரீசன் என்ன சார் காரணம்? இல்லை அது எனக்கு இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஸ்கோப் வந்து ஒன்லி வால்பேப்பர் மட்டும் தான் எனக்கு இருக்குது. எனக்கு ஸ்கோப் என்ன மெயின்ட்டு தூங்கும்போது டெய்லி மொபைல் எடுத்தால் கூட நான் அந்த வால்பேப்பர் யார் என்ன பேசினா சரி என்னோடய வால்பேப்பரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கேட்டால் என்ன முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறது கேட்பாங்க. ஏன்னா நான் 10 நிமிஷம் மட்டும் பேசினா அடுத்து மொபைல் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுவேன். என்னோட என்ன அடுத்து என்ன இருந்திருக்கு, அடுத்து அட்வான்ஸ் மாடல் என்ன வந்திருக்கு, என்ன வாட்டுக்கு, இதே தான் நம்ம போகுது. ஃபைனல் க்வெஸ்சன், இந்த இன்டீரியர் சைடில் வால்பேப்பர் சைடில் உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், கோல்டன் வேடாக என்ன சொல்லுவீங்க, முட்டை கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்? பெஸ்ட்டு அவ்வளோதான் சார். எல்லாத்தையும் எல்லா கடையிலையும் பார்த்துருவாங்க, மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. என் கடைக்கு வந்து மாடியில் வந்து ஏறி வந்து இப்போ வராங்கன்னா முதல்ல என்னோடய பேரை பார்த்துடுறாங்க. முதல்ல பேர் கூகுளில் என் பேர் எது, யார் வந்து ஜெஸ்டைலோ எதுலேயுமே நான் எதுலேயுமே கிடையாது சார். என்னோடய பேருனா எல்லா கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒன்லி கூகுளில் மட்டும்தான் இருக்கேன். வேறு எதுலேயும் நான் யார்கிட்டையும் என் பணத்தை கொடுத்து என்னோடய என் கம்பெனி பேரை போடுங்க அதனால் நான் வளரணும் அப்படி எந்த விளம்பரங்களையும் நான் போகிறது கிடையாது. நான் ஒன்லி இருக்கேன் கூகுளில் மட்டும்தான் இருக்கேன். அதில் பார்த்து எனக்கு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க தவிர ஜெஸ்டைல் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஜெஸ்டைலெலாம் பணம் வாங்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம அதில் போகிறது கிடையாது. பணம் கொடுத்து நம்ம அதில் போய் பேர் வாங்குறதுனால உழைப்பு நம்பியும் வரேன் சார். அதெல்லாம் ஓகே சார். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தான் வேறு பிஸ்னஸ் இருக்கா? இது மட்டும்தான் சார் பிஸ்னஸ் சார். வேறு எதுவுமே வால்பேப்பர் தான் என்னோட ஸ்கோப். வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் பாராட்டுகள் விருதுகள்? பாராட்டுகள் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. பாராட்டுகள் இருக்கே 10% குறைங்க இருக்கும். பாராட்டே வந்துட்டு இருக்கு, அதில் 10% குறைகளும் இருக்கும் தான் செய்யும். ஓகே சார், தேங்க்யூ. உங்கள் நேம் சொல்லிங்க, கம்பெனி பேர், அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர். என் பேர் வந்து ஏரப்பி. என் கம்பெனி பேர் வந்து சமி வால்பேப்பர். ஆனால் என் ஃபேஸ்புக்கில் வந்து ஐடியில் வந்து ரஃபி வால்பேப்பர் தான் இருக்குது. திருச்சி ரஃபி வால்பேப்பர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாக ஃபஸ்ட்டு நான் தான் வந்து நிற்பேன். ஆனால் கம்பெனி பேர் கடை பேர்னு பார்க்கும்போது ஷமி வால்பேப்பர்னு இருக்கும். நம்ம தமிழ்நாடு புதுசை மாட்டு வாரியம் பாலக்கரைக்கு ஆப்போசிட்டு தான் நம்ம காண்டாக்ட். 59 தமிழ்நாடு புதுசை மாட்டு வாரிக்கு ஆப்போசிட்டு கீழே ராசி ருசி கடை இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷமி வால்பேப்பர்னு வச்சுருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.